போதை ஆளு ஏ போதை 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 கை. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு சம்பவத்தை காட்டுறேன். தலைவன் கொஞ்சம் நேரத்தில் கீழே விழுந்துருவான். இவனை நம்ம எழுப்பத்துக்கு நம்ம எழுப்பி இம்யூனிட்டி வீடியோ நம்மளே பண்ணிப்போம். இவனை எழுப்பி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொடைக்கானலை விட்டு ஒரு டீயை போட்டு வரவழியே சாப்பிட்டுட்டு பிரெட் ஆம்லெட்டை சாப்பிட்டுட்டு கீழே போயிட்டே இருக்கோங்க. இப்போ எங்கே நெக்ஸ்ட் மதுரைக்கு போகிறேங்க. மதுரை கூட இல்லை, மாட்டுத்தாவணியாண்டா ஃப்ரெண்டு. மதுரையில் மதுரையா மாட்டுத்தாவணியா அது என்னன்னு சொல்லிட்டு கேட்கணுங்க. ஏதோ சொன்னால் மதுரை இல்லைவா இல்லை மாட்டுத்தாவணியாண்டா வந்துட்டு ஃபோன் இட்றா, நானாக வந்துடுறாங்கன்னா நேராக போயிட்டு அவனை தாங்க பார்க்க போகிறேன். அவனை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும். இந்த மைக்கோட அந்த சின்ன ஒரு டிஆர்எஸ் ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கல, கொஞ்சம் அது இதுன்னு சொல்லிட்டு வேலை காமிச்சிருச்சு. அதுவே கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்கு. ஏதாச்சும் ஒன்றும் இல்லை, இப்போ கேட்கல ஏதோ நம்ம இது செட் ஆகலையா என்னன்னு சொல்லிட்டு லைட்டாக தோணுதுங்க எனக்கு இப்போதான். அது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா அப்படியே கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா நான் அப்படியே சேஞ்ச் பண்ணிப்பேன். ட்ரிப் வந்து நினச்சதோட நல்லா சொதப்பலாக தான் போச்சு, உடம்பு சரியாமல் போச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்பு வந்து நல்லா சொதப்பலாக போனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாமல் போயிடுச்சு. வந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டு அன்னைக்கு வரும்போது வந்தது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அப்புறம் நெட்டு கிடைக்கல, யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியல, பைக்கு தொலைஞ்சி போச்சு, ஃபோர் காயில் புடிங்கிச்சு. என்னத்த சொல்கிறதுங்க, சரியான கடுப்பு தான், வெறுப்பாயிடுச்சு. அதுக்கு சில நம்ம பார்த்து பார்த்து செலவு பண்ணோன்னு நினைக்கிறோம், இந்த மாதிரி வந்து வெயிட்டாக வச்சிருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் இருங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது எம்மாடி. அது எத்தனை கிலோமீட்டர்னு பார்க்குற பார்த்து சொல்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட மேலே ஆஃப் பண்ணேன். அவன் ஒருத்தன் பிச்சின்னு போயிட்டான், எதுக்கு ஃபாஸ்ட்டாக போனானே தெரியல. நான் மேப்பை எப்பயுமே இந்த மாதிரி ஹீல்ஸ் இறங்கும் போது பார்த்து வச்சுப்பேன். ஏன்னா நம்மளுக்கு எந்த டர்னிங் வருதா, வண்டி ஸ்டார்ட் பண்ணமா வேணாமான்றதுக்காக தெரிஞ்சு வச்சதுக்காக எப்பயும் மேப் ஆன் பண்ணிவிடுவேன். எப்பயும் அதே மாதிரி தாங்க பண்ணிட்டேன். ஆனால் அவன் ஒருத்தன் பிச்சின்னு அவர் செம ஸ்பீட் அடித்து போயிட்டேன்ட்டான். யோசிக்கவே இல்லை போல பின்னாடி வரலன்ட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கீழே வத்தலை குண்டு போகிறதுக்கே நம்மளுக்கு இன்னும் ஒரு 1 ஹவர் ஆகும் அந்த மாதிரி மேப் சொல்லுது. அவன் போயிட்டாங்க. இவ்வளோ நேரமாச்சு ஒரு டர்னிங் முன்னாடி திரும்புகிற இடத்துல இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் காணோம். கொஞ்சம் சொல்றதுக்காக ஆன் பண்ணலங்க. ஏதாச்சும் இந்த வியூ பார்க்கறதுக்கு செம்மையா இருந்தது. அப்படியே கேமரா ஆன் பண்ணி வச்சாச்சுங்க. பார்க்கறதுக்கே அப்படியே பார்த்தீங்கன்னா இது இந்த வியூ சொல்லலை, இது ரொம்ப நேரமாக இப்படி தான் இருக்குது. நேற்றுலேருந்து இப்போ இந்த வியூ தான் பார்த்துட்டு இருக்குமே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தாண்டிக்குடி இந்த வழியாக தான் வந்தோம் நம்ம. அது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இங்கேருந்து ஒரு 17 கிலோமீட்டர், அங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டருக்கு திண்டுக்கலுக்கு இந்த வழியில் வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட் ரூட்டில் டைரெக்டாக வத்தலை கொண்டு போய் போகிறோங்க. இன்னும் நிறைய வழி இருக்குது போல் இந்த மாதிரி கொடைக்கானலுக்கு ஏறத்துக்கு. இந்த வாட்டி இந்த வழி, அடுத்த வாட்டி வரும்போது வேறு ஏதாச்சும் ஒரு வழியை ட்ரை பண்ணலாங்க. ஆனால் இந்த வழி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே செம அட்வென்ச்சர் தான், செம ஒரு ரிஸ்கியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு.
பையனை பின்னாடி பிடிச்சி அப்புறம் சொன்னால் இப்போ தான் இது பேக் சைடில் சாஞ்சிருக்குன்னா நிறுத்தம் போது தான் சொன்னேன், ஏன்டா அடிச்சு கிழிச்சிட்டு போகிற வண்டி ஆஃப் பண்ணும் ஏதோ விட்டு போடான்னு. ஓ அதனால தான் வரலையாடா பின்னாடின்னா. ஆமாம் மச்சான்னு இப்போ அவன் வராங்க ஸ்லோவாக பின்னாடி வண்டி விட்டுட்டே வரான், செக் பண்ணுவாங்களா. ஹலோ வத்தலகுண்டு கிட்ட இருக்கண்டா, இன்னொரு 30 கிலோமீட்டர் வத்தலகுண்டுக்கு. ஆமாம் ஆமாம், நான் எந்த ஊர் போட்டு வர, நான் இது மாட்டு தாவணி போட்டு வரவா மேப்பு. ஆ ஏய் டைரக்டா நீ இப்போ எங்கே இருக்க, அங்கேருந்து எனக்கு கரெக்டான ஒரு லொக்கேஷன் மட்டும் அனுப்பான். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா காதெல்லாம் அப்படியே வலிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க கொஞ்ச நேரத்தில் இறங்குறன்றதுனால. எனக்கு எப்பயுமே சரி கீழே இறங்குற அப்படின்னாலே இந்த காது அப்படியே அடைச்சிட்டு இருக்கும், கொஞ்ச நேரத்தில் ஏதாவது சாக்லேட் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னாலே கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுங்க. இது அப்படியே ஏதோ கத்தி எடுத்து காதுக்குள்ளே விட்ற மாதிரி ஒரு வலி வலிக்குது பாருங்கள். இப்போ என்னத்தான் சொல்கிறது, நான் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபால்ஸ் தெரியும் உங்களுக்கு, தெரியாது கண்டிப்பாக தெரியாது, நான் தான் சொல்லணுமா சரி, ஏன்னா வீடியோ எடிட் பண்ணும்போது பார்த்தா தாங்க தெரியுமே, ஏன்னா அங்கே இருக்குது, கையை நீட்டும் போது தான் கார்லாம் வரும் கரெக்டாக, அதனால் பேசக்கூட முடியலையே காது வலிக்குது. இறங்கிட்டோமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் 22 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா மலைக்கு பின்னாடி மலை ஃபால்ஸு இது மட்டும் தான் வெறித்தனமாக இருக்குது. போட்டாங்க எல்லாருக்கும் வழி விடுவோம், போட்டாங்க எல்லாருக்கும் வழி விடுவோம். அது வலிக்குதே வலிக்குதே. நேற்று தான் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு தான் போயிட்டு ஊசி போட்டு வந்தேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நாள் வர வரைக்கும் சரியாக இருந்தது, இப்போ இறங்குறதுனால காது வலிக்குது போலங்க. பார்க்கலாங்க என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ட்ரிப்பு போடும்போது என்ன பண்ணிட போகிறேன், கூகுள் மேப் சொல்கிற அவரையே வந்து பார்த்திங்க அப்படின்னா போகிற டைமிங்காக வச்சுக்க போகிறேன். ஏன்னா நான் போகிற ஸ்பீடுக்கும் சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது, அந்தளவுக்கு ரொம்ப சேஞ்சஸ்லாம் இல்லை. அதனால் மேக்ஸிமம் நான் அதே டைமிங் வச்சுருந்தா இன்றைக்கி கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் காலையிலேருந்து எழுந்து சரியாக போகவே முடியல, அதெல்லாம் கொஞ்சம் சில பல ஊர்லாடி சொதப்பலாகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8-9 கிலோமீட்டராக வந்துட்டு தாங்க இருக்கேன். அந்த ஃபால்ஸு இப்போ தான் இங்கே வருதா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா தலையார் ஃபால்ஸ் சொல்லி சொன்னா கரெக்டா அவுட்ரு வந்தாச்சு. இங்க இருந்து பாத்தீங்கன்னாலே அப்படியே தெரியுது பாருங்க, ஃபுட்டி அடையே கீழே வந்து அந்த தரமட்டமா இந்த நிலப்பரப்பு வந்து தெரியுது மழை இல்லாம. சாயந்தரம் பார்க்க நல்லா தாங்க இருக்குது, அப்படியே வியூ பார்க்க கீழே அந்த டேம் வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு பேர் அந்த டேமு. நானும் ஒரு ஒரு வாட்டியும் இந்த சைடு வரும்போது அந்த டேமுக்கு தனியாக போய் பார்க்கணுன்ட்டு பார்க்குறேன், ஆனால் முடிய மாட்டேதுங்க. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்தது போனோம் இருக்கும்னு சொல்லுங்க இருக்கிறேன். ஏன்னா எத்தனை கிலோமீட்டர் நம்ம லைஃப் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நல்லா பண்ணலாம் சொல்லிட்டு பட்டியல முன்னாடி போயிட்டான் போல, டைம் ஆகிடுச்சா என்னன்னு சொல்ல புரியல. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் தான்.
கையில் இறங்க போகிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியுதுங்க, இந்த வண்டி வேறு குறுக்கில் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னாடி மலை, அவ்வளோ மலையே கிராஷ் பண்ணி தான் நம்ம இப்போ இப்படியே வந்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம டவுனுக்கே வந்தாச்சுங்க, இன்னும் 15 கிலோமீட்டர் தான். போங்கய்யா போங்கய்யா, உங்கள் வண்டி மைலேஜ் தரும், நீங்கள் வீட்டுக்கு போகலாம். இவனந்தான் இருக்கானே, அடுத்த ஊருக்கெலாம் வேறு போகணும், நல்லபடியாக போயிட்டு வரட்டும். அப்படியே வந்தாச்சுங்க, கீழே இறங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப நெட்டாக இருக்குது போல், கிட்டத்தட்ட அப்படியே 50 போகுது. இது கொஞ்சம் நாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட்லாம் பண்ண அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு போகுங்க 50-55 கிட்ட போக வாய்ப்பு இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளே 53 வந்துட்டு இருக்கோம். ஐயோ இரியா இரியா. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சங்கர் சிமெண்ட்டு அங்கே இது போட்டு போட்டாங்க பாருங்கள் பிளானுன்னு சொல்லிட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த இது வந்துடும். இந்த கொஞ்ச நேரத்தில் வந்துடுங்க, ஹில்ஸு விட்டு இறங்க, இதுதான் மெயின் வழி. ஆனால் நம்ம இந்த வாட்டி மெயின் வழியில் இறங்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம இந்த வழியை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏறத்துக்கு பார்த்தீங்கன்னா வேறு வழி, இதே ஏற்காடு மாதிரி ஆகிடுச்சுங்க. ஏற்காடில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான், நம்ம ஏறும்போது எப்பயும் வேறு வழியில் ஏறுவோம், இறங்கும் போது பார்த்தீங்கன்னா வேறு வழியில் இறங்குவோம். கொண்டாட்ட பிரியிற மச்சான், ரைட்டு மச்சான், நீங்கள் எப்படி அப்படியே ஸ்ட்ரைட்டாக தானே போகிறீங்க, வாங்க அப்படியே போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா மச்சானுங்க கிளம்புறானுங்க, பார்த்து போ நிஜித் மச்சான், ஊருக்கு வந்து கால் பண்ணுறேன். ரைட்டு, பின்னாடி வரேன் கொஞ்சம் தூரத்துக்கு, அப்படியே கட் ஆகிறேன், ஃபோன் பண்ணுறேன். ஆ போங்க, உங்கள் பின்னாடி வரேன். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நைட் ட்ரிப் மாதிரி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. நைட் ட்ரிப்பில் தாங்க, ஆனால் நைட் ட்ரிப்பு வந்து எனக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுறவன், ஏன்னா நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறவங்களுக்கு நம்ம பாயலுங்களுக்கும் கூட வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனாலேயே பார்த்திங்கன்னா நைட் ட்ரிப்பை வந்து அவாய்ட் பண்ணுறேன். சுலோவாக இருக்கிறதுனால இப்போதைக்கு கொஞ்சம் போய் தான் ஆகணும், கொஞ்சம் தூரத்துக்கு மதுரை வரைக்கும். இப்போது இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா இறங்கியாச்சு, இறங்கிட்டு ஒரு டீயை போட்டு வீட்டிலலாம் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு இங்கே வந்தாச்சுமா இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு ஃபோன் பண்ணி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பயலுக்கு முன்னாடி போகிறானுங்க, கொஞ்சம் தூரத்துக்கு வரைக்கும் வரேன், முன்னாடி தான் போவாங்க, ஏன்னா அவனுக்கு திண்டுக்கல் போகிறாங்க, நம்ம வத்தல குண்டில் பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுறோம். ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ட்ராவலிங் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போக போகிறோன்னா வெறும் 68 கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோமே. கேமரால வேற ஓரளவுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன், அதனால கொஞ்ச தூரத்துக்கு போயிட்டு. சரி ரைட்டு மச்சான், ஃபோன் அடிக்கிறேன். ஆ நீங்க போயிட்டு மெசேஜ் பண்ணு, வாடா நிஜித்து வாய் மச்சான். இப்போ பார்த்தீங்கன்னா அவனுங்க அப்படி போகிறானுங்க, நம்ம இப்படி போகிறாங்க. என் சைடு பார்த்தீங்கன்னா வத்தலை குண்டு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். நம்ம இதுக்கப்புறம் வத்தலை குண்டில் போயிட்டு கட்ட எழுந்தோங்க. ஓகேங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா ரோடு கட்டிங் ஆகிடுச்சு. நம்ம வந்து தனிக்காட்டு ராஜா, நம்ம பாட்டு நம்ம பார்த்து நம்ம வழியில் போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த வழி எவ்வளோ வேறு வழி இல்லை போல, இங்கே இந்த இந்த ரூட்டில் தான் போய் ஆகணும். இது இது ஒன் வே மாதிரி கிடக்கு, இந்த டபுள் ரோடு வந்துருச்சுங்க, ஆப்போசிட் சைடில் தான் வரும் போல். NH-45 வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பட் ஆனால் NH-45 வராது. பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் தெரியாது நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறதுனால, ஃபஸ்ட் டைம்லன்னு இல்லை ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் எப்பயும் நைட் டைமில் வீடியோ எடுக்க மாட்டேன், எடுத்து உள்ளே வச்சுருவேன், வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் எதுக்குன்னு சொல்லிட்டு. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம தான் எபிசோட் கணக்கில் போடுற மாதிரி இருக்கிறதுனால, ஊரில் இவ்வளோ நேரமாக பார்த்தீங்கன்னா ஊருள்ள இதே மாதிரி ரோட்டில் தாங்க ஓட்டிட்டு வந்துருக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டராக. இப்போதான் ஏதோ ஒரு NH-45 வரா மாதிரி தெரியுது. இந்த NH-45 வந்து இங்கே இருக்கிறதுனா இவ்வளோ தூரம் இப்போது கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் நான் கிராஷாக வந்திருக்கேன். ஸ்ட்ரைட்டாக போயிருந்தோம் அப்படின்னா 40 கிலோமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா
திண்டுக்கல் வந்திருக்கோம். திண்டுக்கல்ல இருந்து நம்ம இந்த மதுரை ரூட்டை பிடிச்சி வந்திருக்கலாம். ஒரு 20 கிலோமீட்டர் கம்மி ஆகுதுன்றதுக்காக இப்படிக்காக வந்துட்டேன். இதையே பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்க்குறேனே, அவன் மேப் அந்த லொக்கேஷன் அனுப்பிச்சு விட்டேன், நான் பாட்டு போட்டு டைரக்ஷனை பார்த்துட்டேன். என்ன இங்கே போய் NH-45 எங்கேயோ ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்த்தா இந்த மதுரை டு அந்த ஊரில் ஜாயிண்ட் ஆகுதுங்க. அது ஃபஸ்ட்டு வரட்டம், வந்தால் தாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எனக்கு. ஃபஸ்ட்டு லைட் ஃபாக் லைட்டு சரியான ஃபன்னாக இருக்குது. இதை பாருங்கள், இங்கே இருட்டாக இருக்குல்ல, போடுறோம் பாருங்கள் எங்கே அடிக்குதுன்ட்டு. டைரெக்டாக போர்டில் அடிக்குது. நாங்கள் ஏதோ பத்த வைக்கிறாங்களா இல்லை பத்தினி எரியுதா, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வேலை தாங்க செஞ்சுட்டு இருக்கேன். நான் கூட பயந்துட்டேன், என்னடா திப்பு திப்புடி எரியுதுன்ட்டு. இப்போ பாருங்கள் திண்டுக்கல் மதுரை ரூட்டு, இங்கேருந்து திண்டுக்கல் எவ்வளோ தூரம் என்ன போட்டிருக்கா, இப்போ சிப்காடு தான் போட்டிருக்கு. அப்படின்னா போகலாம், பிரச்சனை இல்லை. இப்போ பிடிக்கிறேன், இருங்க. திருநெல்வேலி 180 கிலோமீட்டர் இங்கேருந்து நேராக திருநெல்வேலிக்கு உள்ளாமா, அல்வா போய் சாப்பிட்டு வரலாம் திருநெல்வேலியில். இப்போ தாங்க அந்த ஸ்ட்ரைட் ரோடு அந்த ஃபீல் பண்ணுறேனே, ஃபுல்லாக இவ்வளோ நேரம் ஹீல்ஸ் ஓட்டின்ட்டு. பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மதுரைக்கு இன்னும் கரெக்டாக ஒரு 12 கிலோமீட்டருங்க. ஆனால் நம்ம போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டரு, எக்ஸ்ட்ரா ஒரு 8 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குங்க. எங்கேயும் நிற்கவே இல்லைங்க, அப்படியே ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இப்போ காலையிலேருந்தே வண்டி ஓட்டிகிட்டே தாங்க இருக்குமே, ஹீல்ஸ் ஓட்டிகிட்டே இருந்தோம், பட்டினம் அப்படியே இதுவாச்சு. அப்படியே நம்ம மதுரைக்கு போகிறோங்க. மதுரை விருதுநகர் கன்னியாகுமரி அந்த சைடு போயிடணும், மதுரை இந்த சைடு உள்ள மதுரைக்கும் பகல் வந்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் எனக்கு. கண்டிப்பாக நான் இப்படினாலாம் வந்த ஒரு ஃபீல் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்திருப்போம் நான் மதுரைக்கெலாம், ஏதாச்சும் ஒரு பிளேஸை பார்த்தா தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஞாபகமே வரும், ஓ இந்த இடம் இப்போ வந்திருப்போம் எப்பயாச்சும்னு சொல்லிட்டு. இதுங்க அந்த ஃபாக் லைட்டு மட்டும் ஆஃப் பண்ணிடலாம், எதிர வரவங்களுக்கு கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூசம். அது ஃபோர்க்கு அட்ஜஸ்ட் பண்ணும்போது ரொம்ப மேலே தூக்கிட்டாங்க, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மேலே அடிக்குது ரொம்ப, அதனால தாங்க. சரிங்க, இப்போ மதுரைக்குள்ளே இந்த டார்வின் சம்சாம் கூட ஃபோன் பண்ணி வர வர வைக்கணும். அவன் வந்து மாற்றி பட்டுன்னு நீ மாட்டுத்தாவா, நீ பஸ் ஸ்டாண்டாண்டா வந்துடு அப்படின்ட்டான். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேராக ரூமாண்டா போகாமல் வேறு இங்கே வா மச்சான், சாப்பிட்டு போயிடலாம் நம்ம, இங்கே இரு இங்கே வந்து இரு நான் அதை வந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டான். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேராக இப்போ அந்த மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டாண்ட தாங்க போயிட்டு இருக்கோமே. இன்னும் அதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா 6 கிலோமீட்டர் இருக்குது. போயிட்டு என்ன கூத்தாக போகுதுன்னு தெரியலைங்க. இங்கே போயிட்டு முதல்ல டைம் ஆகிடுச்சு, நான் இன்னும் நினச்சேன் சீக்கிரமாக வந்துடலான்ட்டு. பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போயிட்டு அப்லோட் பண்ணுற வேலையை போயிட்டு ஆரம்பிக்கணும். இங்கே நெட் சென்டரை கண்டுபிடிச்சி பையனை கூட்டின்னு போயிட்டு. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்தாச்சுங்க, இங்கே தான் நிற்க சொல்லிட்டான் எங்கள் பசங்க கரெக்டாக. இந்த மகேந்திரான்ற பாருங்க, மாருதி சுசுகி ஷோரூமாண்ட இங்கே நிலுமச்சா, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லி நிற்க வச்சிட்டானுங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க, அதுக்குள்ளே அப்படியே கேசவங்க கிட்டே போய் பேசிட்டு வந்துடுறேன் ஊருக்கு போயிட்டானா என்னன்ட்டு. சரியான ஃபண்ணுங்க, நானே இங்கே நின்று கிடக்கிறேன், என்னை கிராஷ் பண்ணி அழகாக அவன் பாட்டு போயிட்டே கிடக்குறான். நான் தெளிவாக சொன்னேன் ஷோரூம் பக்கத்துலேயே நிற்கிறேன்டா வாடான்னு சொன்னான். நான் பாட்டு கேஷ் அவங்ககிட்ட என்ன ஆச்சு விசாரிச்சுட்டு கிடக்குறேன், ஆள் பாட்டு ஓட்டி நேராக போயிட்டே கிடக்குறாங்க, இருங்க எதிரில் வருவான்னு நினைக்கிறேன், ராங் ரூட்டில் வாடா கொஞ்சம் தூரத்தில் வந்துடுறேன்டான்னு. என்ன பண்ண போகிறானோன்னு தெரிலங்க. வச்சுக்கிட்டு என்ன இந்த ஷோரூம் என்ன தம்ப துண்டு இருக்கா, மலைட்டாக மரம் தான் மறிச்சிட்டு இருந்தது, ஆனால் பெரிய ஷோரூம் தான். ஹம்சா மோகனு கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது வர வர. இப்போ போயிட்டு எப்படி சுற்றிட்டு வருவானுங்கன்னு தெரியல. ரா சரியான கடுப்புங்க, எதிரில் தான் கிராஷ் பண்ணி ரொம்ப கஷ்டங்க. இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக இங்கே நின்றுட்டு நினைக்கிறேன். இவன் இப்படி தாங்க போனான், அது இந்த ரூட்டில் நேராக போயிட்டு ரைட்டுக்கு எடுத்தாங்க. நான் என்ன சொன்னேன் பட்டுன்னு இதே ரூட்லேயே வாடா வரண்டான்னு. அதை விட்டு இப்போ நான் நின்று கிடறேன், ஃபோனே இல்லை, எங்கே சுற்றி கிடக்குறான்னு கேட்டேன். கேட்டால் எந்த இடம் சொன்னாலும் இதோ அந்த இடமா நில்லு நில்லுன்றான்.
இப்போ லைவ் லொக்கேஷன் நீ அனுப்பிடா, நீ எங்கேயும் வராத, நானே உனக்கு கண்டுபிடிச்சி வரேன் அப்படின்ட்டாங்க. இந்த ஜார்க்கின்லாம் போட்டுலாம் நிற்கிறதுலாம் சரியான டென்ஷன் தாங்க ஆகும், இருக்குனே வீடியோ அப்லோட் பண்ண முடியலன்ற டென்ஷன் வேறு ஓடிட்டு இருக்கு. இவ்வளோ வேற இவன் வேற இங்கே வா அங்கே வான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு கிடக்குறான். இங்கே தாங்க காட்டுது, இங்கே தான் நிற்கிற மாதிரி காட்டுது. அதை முன்னாடி போய் பார்ப்போம். ரொம்ப என்னத்தான் சொல்கிறதுனே தெரியலங்க, அது நிற்கிறான் நினைக்கிறேன். சத்தியமாக இதை வச்சு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. கரெக்டாக எதுக்கு எங்கே நிற்கிறான் பாருங்களேன். டே ஆனால் போனேன்னா என்ன கேட்டால் இந்த சைடு வந்துட்டேன். இது தெரிஞ்சு நான் இவனையே பார்க்கலங்க ஃபஸ்ட்டு. இன்னும் பையன் நம்பிட்டு கிடக்கிறான், அவனை தான் பார்த்துட்டு. நான் வேறு அது வந்து பார்த்தீங்கன்னா இவனை மாதிரியே பட்டினி இவன் தான் வரான் வரான்னு சொல்லிட்டு மைண்டில் பார்த்துருந்தா அது எதுவும் ஹெமதா ரே நினைக்கிறேன். நினைக்கிறேன் ரூம் இங்கும் பண்ணா கூட இது இருக்கும் நினைச்சிட்டேன்.